சந்தா, ஆக்சுவலா நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு தெரியுமா? ஹே, என்ன முழிக்கிற? இல்ல, என்ன ஒற்றுமை? சரி, நான் உன்ன ஒண்ணு கேக்குறேன், ஆனா அதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லு. கேளுங்க. இப்போ நீ ஒரு ரூமுக்குள்ள போற. ஒரு பெட்ல ஒரு பையன் படுத்துறான், இன்னொரு பெட்ல ஒரு பொண்ணு படுத்துறான். இப்போ நீ யார் கூட சேர்ந்து படுப்ப? ஆஃப் கோர்ஸ், பொண்ணு கூட தான். பாத்தீங்களா எவ்வளவு ஒற்றுமைன்னு? ஆக்சுவலா நானும் அந்த பொண்ணு கூட தான் படுப்பேன். மச்சி, சோகமா இருக்கிற? டேய், என்னடா ஆடியோ கிளாரிட்டி? அந்த தான் ஆடியன்ஸ் புரியும். கொஞ்சம் சத்தமா பேசுடா. ஒன்றும் இல்லை மச்சான், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்று சொல்லணும். சரி சொல்லு. சொல்றா. நான் ஒரு பொண்ண வர வார்த்தையை ஏமாச்சு முழுங்குற. இப்போ என்ன, ஒரு பொண்ணை லவ் பண்ற அவ்வளோதானே? ஆமாம் மச்சி, அவளை உனக்கும் தெரியும்டா. டேய், எனக்கு நயன்தரா கூட தான் தெரியும். பிருந்தா, அவசரப்படாத மச்சான், நான் இன்னும் அவகிட்ட என் லவ் சொல்லல. டேய், நீ சொல்லிருக்க மாட்டேன், எனக்கு தெரியும் மச்சி. டேய், நீ ஏன்டா பயப்படுற? புரியுது, ஆனா உன் லவ் நீ தான் மச்சி சொல்லணும். பெருசா என்ன சொல்ற போறா? ஒன்னு தூணு துப்பிட்டு போவா, இல்ல ஸ்டூப்பிட்னு திட்டு போவா, அவ்வளவுதானே? ஆனா சொல்லி நம்மச்சு. என்ன மச்சி இது? மச்சான், லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன். இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருக்கீங்களாடா. ஆமா, பூ என்ன பொண்ணுக்கு பிளிக்ஸ்? இல்ல மச்சான், ஒரு பூக்கு இன்னொரு பூ கொடுத்து. ஓ, அதான் காம்போ பிச்சு நிக்கிறியா? ஏய், என்னடா சொன்னேன்? பின் என்னடா, இன்னும் பூவே மானே தேனேன்னு. பொண்ணுங்களை பூவா பார்க்குற ஆம்பளைங்களோட பொண்ணுங்களை பொண்ணாவே மதிக்கிறாங்களா? பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை மச்சான், இம்ப்ரெஸ் பண்ணலான்னு. ஃபர்ஸ்ட் அவள் கண்ணை பார்த்து பேசுறா, அதோட அந்த பூ பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணுற போது. இவன் போறத பார்த்தா பின்னாடி ராயா குத்துருவான் போல. இது அண்ணா இங்கிலீஷ் கத்துறியா? எனக்கு இது அண்ணா வந்து உனக்கு தமிழ் கத்துருவாரு. என்னங்கடா பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்களா? அண்ணா, நாங்கள் பசங்கண்ணா, பொண்ணுங்க பின்னாடி தான் சுத்துவோம். சுடுகாட்டு செவத்துக்கு சுண்ணாம்படிச்ச மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசுடா பேசுடா. நான் தானே அந்த பொண்ணை லவ் பண்றேன். சொல்லிட்டியா? அவன் எப்படி நான் சொல்லுவான்?
அவன் வாய்ஸ் கேட்டோடனே நீங்களே எப்படி ஷாக் ஆனீங்க அதே மாதிரி அடன் பயப்படுறான். அம்மா உன் பேர் என்ன? கிருஷ்ணா, கீச்சு குரல் கிருஷ்ணா. இனிமே உன் பேரை கேட்டா இப்படிலாம் சொல்லாத, நம்ம பலம் தான் வெளியில் தெரியணும். எல்லாரும் என்ன மாடு சாந்தான் தான் கூப்பிடுவாங்க. ஏன் அண்ணன் குரல் அப்படி? அதுக்காகலாம் நான் கவலையப்பட மாட்டேன். என் குரல் தான் எதிரில் இருக்கிற எதிரியை நடுங்க வைக்கும். என் குரல் தான் என்னோட பலம். சேச்சி, அவரோட பேட்டிங்க தான் உனக்கு தெரியும். அவர் வயசு கட்டுங்க ஒன்ன மாதிரி தான் இருக்கும். ஒரு மேட்சில் ஓப்பனிங் இறங்கி சித்துக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போ யாரை இறக்குறீங்கன்னே தெரில. அப்போ ஒரு குரல் ஒன்று கேட்டுச்சு, சின்ன அப்போ நான் இறங்குறேன்னு. அவன் தான் சச்சின். பா, கதை சூப்பர்ண்ணா. அன்னைக்கு சச்சின் மட்டும் பேசலன்னு வச்சுக்கேன். அவரை லிட்டில் மாஸ்டரும் இல்லை, இன்னைக்கு சச்சினும் இல்லை. அதனால போய் பேச. சப்போஸ் ஏதாவது பிரச்சனைனா அண்ணா பேர் சொல்லு. சரியா? சரிண்ணா. அண்ணா, நான் என்ன அரசியல்வாதியா அண்ணா பேர் சொல்லி ஆச்சு பிடிக்கிறதுக்கு? சொல்ல வேண்டியதானே? சொல்லலாம்னு தான் நினைச்சேன், ஆனா வார்த்தை வரல. இப்படிதான் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாம விட்டா தேவையில்லாத பிரச்சனை. மனசு உறுத்தும், தூக்கமே வராது. நேத்து வீரா என்கிட்ட பேசினா, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுகிட்டயும் சாரி கேட்டதில்ல. இருந்தாலும் நான் உன்கிட்ட கேட்குறேன், ஏன்னா என் ஃப்ரெண்டு உன் லவ் பண்ணான். அவனா வந்து உன்கிட்ட பேச மாட்டான், ஏன்னா அவன் பிரச்சனை என்னன்னு உனக்கும் தெரியும். நீ தான் அவனை எப்படியாச்சும் பேச வைக்கணும். சரி, இப்படியே தலையை குனிஞ்சிட்டு இருந்தா என்னதான் அர்த்தம்? ஏதாச்சும் பேசு. நீ நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து பேசு. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களாமே, சொல்லுங்க சொல்லுங்க தம்பி. என்னம்மா? என் பேர் கிருஷ்ணா. எல்லாரும் என்னை கீச்சு குரல் கிருஷ்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. அது ஏன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். பயம், அதான். எங்கே பேசினா கலாச்சிடுவாங்கன்னு யார்கிட்டையும் பேசுறதில்ல. உங்கள் பொண்ணுக்கிட்ட கூட இந்த குரல் நான் விரும்பி வாங்கி வந்த வரம் இல்லை. இத்தனை வருஷமாக என் கூடவே இருந்து என் தன்னம்பிக்கையை தொலைச்சிடுச்சு. ஆனால் இன்றைக்கி என் குரல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் உங்க பொண்ணு என் கூட தான் வேலை செய்கிறாங்க. பிடிச்சிருந்தது அவங்க கிட்ட சொன்னேன், உங்க கிட்ட பேச சொன்னாங்க. எனக்கும் அதான் சரியா இருக்கும்னு தோணுச்சு. அதான். அப்புறம் என்ன மச்சி, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு? ஆமாண்டா, ஓகே ஆயிடுச்சு மச்சான். ஹலோ,
உங்க வாய்ஸ் எவ்வளவு மிஸ் பண்றது தெரியுமா? ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேறீங்க? நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும், நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும், பேசுங்க. டேய், நான் ஆம்பளடா. என் பேர் கிருஷ்ணா. மேரேஜ் இன்விடேஷன் அனுப்புறேன், வந்து சேரு.